புல் ஸ்ட்ரீட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் பேசுறேன். நம்மளுடைய இணையதளத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்பவுமே வந்து ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜியில் ஷேர் ட்ரேடருக்கு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சில அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ், அவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படிலாம் கொடுத்துட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார அடிப்படையில், அதாவது ஸ்பெக்குலேட்டிவாக அதிக அளவில் பணம் பொருள் சேர்க்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ரீதியிலையும் நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக கைடன்ஸ் கொடுத்துட்ருப்போம். அது வழக்கம், அந்த பிளாகை பார்க்கறவங்க தெரியும். இப்போ இன்றைக்கி இந்த பதிவில் 2020 உங்களுக்கு அஸ்ட்ராலஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தராக்கா நம்ம சொல்லிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதில் முதல்ல மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் 2020 அப்படிங்கிற தான் இந்த பதிவு. மேஷராசிக்காரங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், ரொம்ப கரெக்டாக தன்னோட காரியத்தில் இருப்பாங்க, யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உதவி பண்ணிட மாட்டாங்க, தான் எப்படி முன்னுக்கு போகணும் அப்படின்ட்டு அதே பார்த்துட்டு இருப்பாங்க. அதை மேஷராசிக்காரங்க என்ன அப்படின்னா, அந்த ராசி கட்டங்களே பார்க்கும்போது மேஷம் தான் முதல் இடத்துல இருக்குது. அப்போ அந்த முதல் இடத்துல மேஷம் இருக்கிற மாதிரி தான் மட்டுமே முதலிடத்தில் இருக்கணும், யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது, மற்ற எல்லாம் பின்னாடி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கோடு இருப்பாங்க. அது அவங்களோட இயல்பு, இதை நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ இந்த 2020 மேஷராசிக்காரர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து ரெண்டே ரெண்டு கிரகம் தான். ஒன்று வந்து குருன்னு ஒன்று சனி. குருவை பற்றி பார்க்கும்போது ஒரு ஷேர் ட்ரேடருக்கு இந்த குரு வந்து எப்படி என்ன செய்வார்னு பார்த்தோம்னா, சொந்த வீட்டில் தனுசுல அந்த குரு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. அங்கேருந்து பார்க்கும்போது மேஷராசிலேருந்து பார்த்தா அது வந்து 9 பாகிஸ்தானில் வந்து குரு உட்காந்துருக்காரு. அங்கேருந்து என்ன செய்கிறார் அந்த குருன்னு பார்த்தா, மேஷராசிக்காரர்களை அவங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்புறம் 3 இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ ராசியை பார்த்தா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே காசில் கெட்டியவங்க, காசு நல்லா சேரும். அப்போ அந்த ஷேர் ட்ரேடர்ஸ் வந்து கமாடிட்டி ட்ரேடிங்கில் போய் கோல்டில் ட்ரேடிங் பண்ணலாம். இந்த ஈக்விட்டி அண்ட் எஃப்என்டோவில் வந்து அவங்க இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ண, நிஃப்டி பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம். 3 இடத்தை பார்க்கறதுனால, 3 இடங்கள் வந்து குறுகிய இடம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். வெற்றிஸ்தானம், ஜெயஸ்தானம் அப்படியெல்லாம் வந்து புராதனமான ஜோதிடம் சொல்லுவாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் 3 இடங்கிறது வந்து ஒரு குறுகிய காலம், 9 இடங்கள் பெரிய இல்லையா, லாங் டிஸ்டன்ஸ். அப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஸ்பெகுலேட்டிவாக ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணலாம். இப்போ லைக் எஃப்என்டோ எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க வந்து ஒரு பிடிஎஸ்டி ட்ரேடிங் பண்ணலாம், இல்லை எஸ்டிபிடி ட்ரேடிங் பண்ணலாம், இல்லை பொதுவாகவே வந்து இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது, இல்லை லீவரேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து ஆஃப்லோட் பண்ணி அது கடன் அடைக்கிறது, அந்த மாதிரியான ட்ரேடிங் வந்து அவங்க பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்னா, இவங்க மறந்தும் ஆன்லைனில் போய் ரம்மி ஆடுறேன், இந்த கிளப் 9 போய் கிரிக்கெட் ஆடுறேன், கிளப் 11 போய் கிரிக்கெட் ஆடுறேன் அப்படின்னு போனாங்க அப்படின்னா, பின்னாடியே வந்துட்டு இருக்கான் ஜனவரி 24 சனி பகவான், அந்த கெட்ட பையன் சனி, அந்த சனி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை வந்து பிடிச்சி தனியாக தூக்கி வெளியே போட்டுருவான். இந்த மாதிரியெல்லாம் ஸ்பெகுலேட்டிவாக ஆன்லைனில் ரம்மி ஆடுறது, இல்லை கிரிக்கெட் ஆடுறது அப்படின்னு போனாங்கன்னா, ஸோ இவங்களுடைய பவுண்டரிக்குள்ளார இவங்க என்ன செய்யலாம், நியாயமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற வந்து ஒழுங்காக ட்ரேட் பண்ணாங்கன்னா, அந்த சனியை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ இவங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்தோம்னா, ஒரு 10 இடத்துக்கு வந்து வரதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, 10 இடத்துல சனி வந்தால் என்ன ஆகும் தெரியுமா, 10 இடத்துல சனி வந்தால் ஒரு கர்மக்காரியம் செய்கிற மாதிரி ஆகிடும், யாராவது ஒருத்தரை மண்டையை போட வச்சிடும். அப்போ அப்படி இல்லாமல் இருக்கணும்னு என்ன செய்யணும்னா, இவங்களே வந்து ஏழை மக்களோட கர்ம காரியங்களுக்கு வந்து உதவுறது, இல்லை அனாதை பணங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரியான செய்யலாம். யாராவது ரொம்ப வசதி குறைவானவங்க ஐசியூவில் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு போய் டொனேஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா இவங்களாவே வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான கடனை வந்து அதிக வட்டிக்கு ஒரு சின்ன கடனை வாங்கி அதில் மாட்டிக்கலாம். அப்படி மாட்டிக்கிட்டேன்னா சரி, மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சரி போக லேசாக பார்த்துட்டு அடுத்த ஆளை பார்க்கலான்னு போயிடுவார். ஏன்னா அவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பேரை கட்டி மேய்ச்சி பனிஷ்மெண்ட் கொடுத்து நீதி பரிபாலனை பண்ண வேண்டிய வேலை வந்து சனிக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க போகுது. இப்போ சனியோட காலகட்டம் எப்படி இருக்குது, அப்போ சனியை வச்சு இவங்க சம்பாதிக்க முடியுமான்னு பார்த்தோம்னா, சனியை வச்சு சம்பாதிக்க முடியும் யாரே இந்த மேஷராசிக்காரங்க. சனியை வச்சு மேஷராசிக்காரங்க எப்படி சம்பாதிக்கிறது, 10 இடம் தான் உட்காந்துருக்கானாவே இந்த மாதிரி இக்கட்டான இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க சனி வந்து என்ன, சனி வந்து அந்த இரும்புக்கு சொல்லுவாங்க, கருப்பாக இரும்பு சொல்லுவாங்க, க்ரூட் ஆயில், கமாடிட்டி க்ரூட் ஆயில் சொல்லுவாங்க. அப்போ இந்த இரும்பு விற்கிறங்க க்ரூட் ஆயிலில் எடுத்துக்கிட்டு, எப்பெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஜோல்ட் வருதோ, எப்பெல்லாம் கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்மோக் அப்படி வருதோ, அப்போல்லாம் இவங்க வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலில் ஷார்ட் செல்லிங் பண்ணிகிட்டே இருக்கணும். லாங் போகக்கூடாது, வாங்கி விற்கக்கூடாது, வாங்கி விற்றா அதே சனி வெட்டிவிட்டு போயிடுவாங்க. அப்போ எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, கமோடிட்டி மார்க்கெட்டில் சனி அசந்தாப்பில் இருக்கும்போது சனியை வச்சு இவங்க சம்பாதிக்க முடியும். அப்போ இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2020 பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மேஷராசிக்காரங்க அவங்களுடைய பலம் நினச்சிட்டு இருக்கிறது யாருக்கும் உதவாமல் தனியாக தனித்தீவில் தனிக்கட் ராஜாவாக இருக்கிறது. அப்படி இல்லாமல்
கீழே இறங்கி வந்து எல்லாரும் உதவி செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, இந்த குருவாகட்டும் சனியாகட்டும் அந்த குருவின் வீட்டில் உட்காந்துருக்கிற மற்ற அந்த ஒரு நிழல் கிரகமாகட்டும் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. கிரகங்களே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த 2020 ஒரு ட்ரிக்கியாக தான் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படி செய்யலாம்னு பார்த்தோம்னா, நீங்கள் மற்ற ராசி பலன்லாம் பாருங்கள். ராசி பலன் மேச்சராசி நேர்களே அப்படின்னு ஆரம்பித்து வரிசையாக எழுதுவாங்க, இல்லை இதை எப்படி இருக்கு அதை எப்படி இருக்குங்க, அதில் பரிகாரம் அப்படின்னு கேள்வி போட்டிருப்பாங்க. அந்த பரிகாரத்தை அது ஒரு பொது பரிகாரமாக இருக்கும், அதை சும்மா செய்யுங்க. இந்த மாதிரி பொது பரிகாரங்கள் செஞ்சோம்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. உண்மையான பரிகாரம் என்னன்னு கேட்டோம்னா, யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணுறீங்களோ அதுதான் உண்மையான பரிகாரம். இந்த யாருக்கெல்லாம் நான் சொல்கிறது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு உதவி பண்ணவங்க, உங்களுக்கு டீச் பண்ணவங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குருவோட உதவி உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு டீச்சர்ஸ், உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவங்க, பாடம் சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு கெட்டான நிலைமையில் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போது ஒரு சின்ன ஐடியா கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு அப்ரைசரில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி உங்கள் ப்ரொமோஷனில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் திரும்பி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் உண்மையான பரிகாரம். மற்ற பரிகாரம்லாம் இந்த சனிக்கிட்டையும் சரி குருக்கிட்டையும் சரி வேலைக்கு ஆகாது. பரிகாரத்தை பற்றி நம்ம நிறையா பேசுவோம், அது தனிப்பதிவாக போடுவோம். நம்ம குஸ்தி தளத்தை பொறுத்த வரைக்கும் சூட்சும பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப ரொம்ப ஜாதக ரீதியாக சிக்கலாக உள்ளவங்களுக்கு தேரவே தேராது, ஒன்றுமே பண்ண முடியாது, கைவிட்ட கேஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த பரிகாரங்கள் சொல்கிறோம். அது கொஞ்சம் மந்திரபூர்வமாக இருக்கும், தந்திரபூர்வமாக இருக்கும், ட்ரிக்கியாக இருக்கும். அது ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், ரொம்ப செலக்டாக ஒரு சிலர் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம், எல்லோரும் கிடையாது. ஸோ உங்களை பொறுத்தவரை மேஷராசிக்காரங்களுக்கு இதுதான் பரிகாரம், செய்யுங்க, வாழ்த்துக்கள்.